ஹேலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த OB41 அப்டேட் வந்ததுனா இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி விட்டானுங்க. இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா இந்த செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேசிக் செட்டிங்ஸ்லேருந்து அந்த சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸு, கண்ட்ரோல் செட்டிங்ஸு, இருக்கிற எல்லா செட்டிங்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி கரெக்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். மற்ற வீடியோலலாம் அந்த சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸு அப்புறம் வேணா அந்த ஃபேப்ரன் சைஸ் மட்டும் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக எல்லா செட்டிங்ஸுமே வந்து வேணா கரெக்டாக வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க சரிங்களா. அப்படியே கோச்சிக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே வந்து வீடியோக்குள்ள வந்துருங்க. நிறைய பேர் லைக்கே போட மாட்டேன் மக்களை, ஸோ லைக் போட்டு அப்படியே வந்து வீடியோக்குள்ள வந்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ், இப்போ வேணா அப்படியே வீடியோக்குள்ளே அந்த இன்ட்ரோலாம் போட்டு வந்தாச்சு, அந்த லைக்லாம் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ஃப்ரீ ஃபயரில் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டாக வந்து வேணா பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த ஆப்ஷன் வந்து வேணா கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரே ஒரு செட்டிங்ஸு ரொம்ப முக்கியம் சரிங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி ஏற மாதிரி போட்டு காமிக்கிறீங்களா, இந்த செட்டிங்ஸாக இதில் வந்து வேணா உங்களோட செட்டிங்ஸை அப்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானப்போ உங்களோட செட்டிங்ஸு மறந்துருச்சு அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா செட்டிங்ஸுமே அப்படியே வேணா டவுன்லோட் ஆயிரு சரிங்களா. உங்களோட ஐடியா வேற போன்ல போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வேணா எல்லாருக்குமே முக்கியமான ஒரு செட்டிங்ஸாக அந்த சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸு, இது இருந்தால் தான் ஹெட்சாட்டு நல்லா அடிக்க முடியும். ஸோ இந்த செட்டிங்ஸாக நான் வந்து வேணா இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெட்சாட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்களா, ஸோ குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே வந்தோம்னா இந்த செட்டிங்ஸை பார்த்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்க செட்டிங்ஸு. அடுத்து அப்படியே கண்ட்ரோல்ஸில் வந்து போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் இருக்குது சரிங்களா. இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஃப்ரீஸ் ஆன் ஸ்கோப்பை இது மாதிரி ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஹெட்சாட்டு ஷார்ட் ரேஞ்சில் தரமாக விழுகுதுங்களா. ஸோ நீங்கள் வந்து வேணால் லைட்டாக ட்ராக் பண்ணாலே போதும், அது ஃப்ளூக்கில் ஹெட்சாட் விழுதோ இல்லை வேணா இந்த செட்டிங்ஸை வைக்கிறனால ஹெட்சாட் விழுதோ தெரியல. ஆனால் இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சா ஹெட்சாட்டு நல்லா விழுகுது. ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு எனிமியை பார்த்து ஸ்கோப் போட்டு நீங்கள் ஷூட் பண்ணும்போது எய்மலாக்கே ஆகாது. அதுதான் வந்து வேணால் இந்த செட்டிங்ஸில் இருக்க ஒரே ஒரு மைனஸ். மற்றபடி நீங்கள் ஸ்கோப் போடாமல் அடிக்கும் போது ஹெட்சாட்டு நல்லா விழுகுதுங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸை இது மாதிரி வச்சுக்கோங்க. அது கீழே இருக்க இந்த மாதிரி வத வத நிறைய செட்டிங்ஸ் இருக்கும், இதுக்கு ஹெட்சாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் கேம் பிளேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஒவ்வொன்றா சொல்லியிருந்தால் விடிஞ்சிடும் வீடியோ முடியறதுக்கு, அதனால் அப்படியே வந்து வேணால் காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அப்படியே வேணால் உங்கள் கேம் செட்டிங்ஸில் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து வேணால் நான் என்னோட கண்ட்ரோல் செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்லாருமே கேட்குற அந்த ஃபேவரன் சைஸ் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கே கண்டிப்பாக வந்து வேணால் நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வர அந்த பெல் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபேவரன் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா 65 தான் வச்சுருக்கேன். இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி 80 வச்சுருந்தேன், ஆனால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா 65 நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த ஃபேவரன் சைஸு அப்படியே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது சரிங்களா. ஸோ ஹெட்சாட்டு அந்த ட்ராகுக்கு எல்லாத்துக்குமே அது வேணால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபேவரன் சைஸ் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து வேணால் என்னோடய கஸ்டமர் சுடி. அடுத்து வந்து வேணால் அந்த ஆட்டோ பிக்கப்பு, இதில் இருக்க எல்லா செட்டிங்ஸுமே அந்த வேணால் முடிஞ்ச அளவுக்கு ஆனில் வந்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து வேணால் அந்த ஆட்டோ பிக்கப் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டீஃபால்ட்டில் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா சீக்கிரமாக அந்த எக்யூப்னு வருது பாருங்க, அந்த லூட்லாம் வந்து வேணால் சீக்கிரமாக எக்யூப் ஆகும். ஸோ இதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோ சரிங்களா. அடுத்து வந்து வேணால் அந்த டிஸ்பிளே செட்டிங்ஸு, டிஸ்பிளே செட்டிங்ஸு உங்களோட மொபைலை பொறுத்து வைக்கிறது தான், இதுக்கு ஹெட்சாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் மொபைலில் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அந்த ஹை எபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டிங்ஸ் இருக்கா. இதை நீங்கள் நார்மலாக வைக்கிறத விட நீங்கள் ஹையில் சேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் மொபைல் லாக் ஆகாமல் இருக்கும், அதனால் ஹெட்சாட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த செட்டிங்ஸை ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே என்ன ப்ரோ உங்களுக்கு வந்து வேணால் அந்த ஸ்மூத்து ஸ்டாண்டர்டு அந்த அல்ட்ரா தான் இருக்குது மேக்ஸ் இல்லையா அப்படின்னா வந்து நான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து வேணால் யூஸ் பண்ணுறது இல்லை, ஃப்ரீ ஃபயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ போன வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கோம், அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான் ஃப்ரீ ஃபயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் வேணால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் ஹேங் ஆகாமல் நல்லாயிருக்கு. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து வேணால் ரொம்ப லேக் அடிக்குது, அதனால் நீங்களும் வந்து வேணால் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரீ ஃபயரே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோன்றதாங்க கைஸ், இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பின்குறிப்பாக தான், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச நான் அந்த செட்டிங்ஸ்லாம் வேணால் சொல்லிக் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லி விட்டுருங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த வீடியோ வந்துடும். ஸோ பை பை, டேக் கேர், வி சே கைஸ். ஸோ லவ் யூ கைஸ்.